அத்தனை காப்பியங்களிலேயும் ஒருவனுக்காக ஆண்டவன் அழுதது கர்ணனுக்கு மட்டும்தான். வேற யாருக்காகவும் இறைவன் அழல. கண்ணீர் வந்தது, கண்ணீர்னால அவனை தழுவி கொண்டான். மைத்துனன் உரைத்த வாய்மையை கேட்டு மனமலர் உகந்து உகந்து கைத்தல வளரா அழைத்து கண்மலர் கருணை நீராட்டி எத்தனை பிறவி எடுக்கினும் அவற்றுள் ஈகையும் செல்வமும் எய்தி முக்தியும் பெருதி முடிவில் என்றான். அடே கர்ணா, நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் தர்மவான் ஆயிரு, என்கிட்ட வந்துருடா. இப்போ உன நான் சேர்த்துக்க முடியாது, பாவம் இருக்கு. ஆனால் முடிவிலேயே முக்தி அவன் கேட்கவே இல்லை. பீஷ்மர் முக்தி கேட்டா கொடுக்கல, கர்ணன் கேட்கவே இல்லை. கர்மயோகியான் என்ன உண்மையா? கீதையிலே சொல்லப்பட்ட கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம் அத்தனையும் செய்தவன் கர்ணன் மட்டும்தான். ஆண்டவன் அவனுக்காக மட்டும்தான் ஆயுதான். ஏன் அடே, நான் எல்லாருக்கும் படி வளர்க்கணும்டா. வியாதிக்காரனுக்கு வியாதியை குணமாக்கணும், சோத்துக்கு இல்லாதவனுக்கு சோறு போடணும், கல்யாணம் மேல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி தரணும், இதெல்லாம் நான் தான் படி வளர்க்கணும். ஆனா நீ தர்மம் பண்ணி பண்ணி நான் செய்ய வேண்டிய வேலையை பாதியை குறைச்சிட்ட. கர்ணா என்னோட பாதியை குறைச்சிட்ட. அவங்கிட்ட இறைவனே பிச்சை கேட்கிறான். தாண்டிய தரங்க கருக்கடல் உடுத்த தரணிகள் தொடர்ந்து தமக்கு வேண்டிய நீ தருதி என அறிந்தே, மேலிடை தவங்குண்டே, ஈண்டிய வறுமையும் இன்னலும் தொடர்ந்த ஈண்டு வந்தே, இயங்கது வந்து இக்கடத்தை அளிப்போம்.